உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. Contact Ethnic Healthcare, the treasure of Siddha. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். நம்மளுடைய இன்னைக்கான சினிமா சுவடுகள் நிகழ்ச்சியில ஆக்டர் முரளி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவரை பத்தி முரளி அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் அதர்வாவோட அப்பா முரளி அப்படின்னா அப்படி சொல்லுப்பா, அப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இருக்கு இந்த வீடியோல. கண்டிப்பா அவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். சரி, வீடியோக்குள்ள போலாம். மனதில் அம்பு விட்ட நில இது எட்ட நின்று என்னை சுட்ட நில. 1964ல பிறந்த முரளி அவர்களுடைய ஃபுல் நேம் என்னன்னா முரளி சித்தலிங்கைய தனலட்சுமி அப்படின்றது தான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம். சரி, இவருடைய சினிமா வாழ்க்கை எப்படி, சினிமாக்குள்ளே எப்படி வந்தாருன்னா, இவருடைய அப்பா வந்து கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு சில படங்களும் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இவர் வந்து சின்ன வயசுலேயே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எடிட்டிங் கொஞ்சம் பிடிச்சதுனால எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாகவும் ஒரு சில பேர்கிட்ட வேலை செஞ்சார். ஆனால் இவருடைய அப்பா ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவரும் வந்து ஹீரோவா சினிமாக்குள்ளே வந்தார். இந்த ஒரு விஷயம் வந்து மறுக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்படியே உள்ளே வந்திருந்தாலும் அவர் வந்து பயங்கரமான கேலி கிண்டலுக்கு வந்து ஆளாயிருந்தார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நிறம் வந்து கருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவர் வந்து அந்த டைம்லேயே வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படமாக பூவிலங்கு அப்படின்ற ஒரு படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த ஒரு படம் வந்து ஒரு டீசெண்டான ஹிட்டு. ஆனால் அவர் லைஃபையே திருப்பி போட்டது வந்து அவர் அடுத்து பண்ண பகல் நிலவு அப்படின்ற ஒரு படம் தான், மணிரத்னம் அவர்களுடைய படம். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததுனால அந்த ஒரு ஆக்டர் அதிகம் பேசப்பட்டார். பட் இருந்தாலும் அந்த நிறத்துக்கான ஒரு கிண்டலும் கேலியும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் ரஜினிகாந்த்னு ரெண்டு பேரும் கருப்பாக இருந்தால் கூட இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணாங்க. ஆனால் இவருக்கு நடந்தது மட்டும் ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். இவர் கண்டினியூஸாக எல்லாருமே நிறத்துக்காக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அம்மா பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும். இவரை வந்து நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க, இந்த நிறைய இடத்துல அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை கூட அவங்க அம்மா கிட்ட தான் அடிக்கடி சொல்லி அழுவாராம். அவங்க அம்மா தான் ஒரு ஒரு முறையும் ஆறுதல் கொடுத்து உன்னால் முடியும்டா, நிச்சயமா ஒரு நாள் வந்து ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மா தான் இவங்களுக்கு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அவங்க அப்பாவே வந்து அந்த கல்யாணத்துக்கு எதிர்த்தாராம். ஆனாலும் அவங்க அம்மா வந்து முன்னாடி நின்று இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா மேலே அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாசமாக இருப்பார்ன்றது எல்லாருக்குமே புரியும். ஒரு தீபாவளி சமயம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மாடியில் இருக்காங்க. இவரும் வந்து மாடியில் பட்டாசு, இந்த ராக்கெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறார், வெடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த தீபத்திலிருந்து நெருப்பு அவங்க சாலையில் பட்டுருச்சு. அவங்க அம்மா வந்து அந்த பத்தின பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து கால் ஸ்லிப் ஆகி மாடியிலேருந்து கீழே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவமானது முரளி அவர்களுடைய கண் முன்னாடியே நடந்திருக்குது. அது பார்க்கும்போது அவருக்கு அந்த வயசில் எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருந்திருக்கும். அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு டைமில் அம்மா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்தாங்க. ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி அம்மானாலே ஒரு பெரிய எமோஷன் தானே. அவங்க அம்மாவை அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போகிறத அவர் பார்த்துருக்குறாரு. இந்த மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி தான் அவர் நம்ம மனசில் இப்போ வரைக்கும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, இவருடைய சினிமா வாழ்க்கையில் எதெல்லாம் ஹிட்டு படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய மொத்த கரியர்லேயே த பெஸ்ட் அப்படின்னா புது வசந்தம் அப்படின்ற ஒரு படமும் சரி, இதயம் அப்படின்ற ஒரு படம் தான். அவருக்கு வந்து இதயம் முரளினே எல்லாருக்கிட்டையும் செல்லமான ஒரு பேர் வாங்கி கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட 100 படங்களுக்கும் மேலே வந்து இவர் நடிச்சிருந்தார். இவரை பற்றி எல்லா ஹீரோயின்ஸும் சொல்லணும் அப்படின்னாலே இவர் ஒரு ஜென்டிலாக ரொமான்ஸ் பண்ணக்கூடியவர். ஸோ ரொமான்ஸிங்கில் கூட ரொம்ப வல்கராக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் லைஃப்பில் வந்து நிறையா கஷ்டங்களை தான் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தான் வந்தார். ஆனாலும் அவர் வந்து ஒரு நாளும் கூட வந்து நம்ம என்றைக்குமே தோற்று போயிட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையோட போராடிருக்காரு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இவருடைய நிறையா படங்கள் வந்து ஃபேவரேட் தான். அதுவும் சுந்தரா டிராவல்ஸ், ஆனந்தம், அந்த சமுத்திரம், இந்த படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் சூப்பராக அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். இதே முரளி அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவரை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா 2010 அவர் இறந்து போனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஸோ முரளி பண்ண அளவுக்கு கூட அவரோட பையன் அதர்வா இன்னும் சக்ஸஸ் ஆகல அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க. இப்போ வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரேட்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 10 years நான் இங்க இருக்கிறேன். ஸோ அவ்வளோ லவ், அவ்வளோ ஆதரவு எனக்கு காட்டியிருக்காங்க. அதனாலதான் ஒரு மொழி நான் கத்துக்க ட்ரை பண்றேன். பா, மொழி கத்துக்க எவ்வளோ ஏனால நம்ம முடியும்.